हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல புளி இல்லாத பருப்பு ரசம் புளி இல்லாத கத்தரிக்காய் தொக்கு செய்யறது எப்படினு தான் பார்க்க போறோம் இந்த பருப்பு ரசமும் கத்தரிக்காய் தொக்கும் அருமையான காம்பினேஷனா இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராவும் சுவையாவும் இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வெல்கம் டு பைசூஸ் கிச்சன் பருப்பு ரசம் செய்யறதுக்கு நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் இப்போ இத சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் தோல் உரிச்ச ஒரு 4-5 பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமா பெருங்காய தூள் போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம் விசில் அடிக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஏர் போங்களையும் அந்த கொஞ்சம் மசாலா கொஞ்சம் தட்டிட்டு வந்திரலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் வெள்ளை பூண்டு ஒரு 10 போல ஆனா தோலை எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்ல ஏர் போயிடுச்சு இப்போ திறந்து பாத்திரலாம் பருப்பு தக்காளி நல்லா வெந்துருச்சு இத லைட்டா கரண்டி வச்சு மசிச்சுக்கலாம் பருப்பு நல்லா கடஞ்சி எடுத்தாச்சு இப்போ இத தாளிச்சிரலாம் ஒரு வாணல் நீயில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் இது கூடவே மோர் வத்தல் 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ அரைச்சு வச்சிருக்க அந்த மிளகு சீரகத்தை உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகு ஜீரகம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அந்த கடஞ்சி வச்சிருக்க பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு ரசத்துக்கு வந்து நம்ம புளி சேர்க்க போறது இல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் பருப்பு ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இத கிளறி விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்கணும் மூடி வச்சுக்கலாம் பருப்பு கொதிச்சிருச்சு நல்ல கமகமன்னு வாசம் வருது இப்போ திறந்து பாத்திரலாம் இப்போ வந்து இதல மல்லி இலைய தூவி இறக்கிக்கலாம் சூப்பரா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் செஞ்சு பாருங்க இத இப்ப வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் அடுத்ததா கத்தரிக்காயை தொக்கு பண்ண போறோம் இந்த வயலட் கலரும் எங்க ஊர் சைடு கிடைக்கிற அந்த பச்சை கலர் கத்தரிக்காயும் சேர்ந்து கிடைச்சிருக்கு இத வந்து பொடி பொடியா நறுக்கி தொக்கு செய்ய போறோம் கத்தரிக்காய் எல்லாம் நறுக்கி தயாரா இருக்கு இப்ப தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு 4-5 பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் நைஸாக அடித்து வச்சுருக்கேன் இதை போல சேர்த்துக்கலாம் இப்போ அந்த கத்தரிக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து வதக்கி விடுங்க இந்த தக்காளி வெங்காயம் அந்த எண்ணெயிலேயே கத்தரிக்காய் மூடி போட்டு வச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்துல அந்த கத்தரிக்காய் வெந்துடும் இப்போ கத்தரிக்காய்க்கு தேவையான உப்பை உள்ள சேர்த்துக்கலாம் திறந்து பார்க்கலாம் கத்தரிக்காயெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மல்லி ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கத்தரிக்காயில் நம்ம புளி சேர்க்க போகிறது இல்லை அதுக்கு பதிலாக வேற ஒன்று தான் சேர்க்க போகிறோம் இந்த தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போக வைப்போம்
தொக்கு ரெடி ஆயிருச்சு. இதை இப்படியே சாப்பிடனாலும் சாப்பிடலாம். ஒரு சில புளி ஊத்தியும் சாப்பிடுவாங்க, நான் புளி ஊத்த மாட்டேன். அதுக்கு பதிலா நல்ல ஒரு தயிர் நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்திருக்கேன், அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் ஊத்துறதும் ஒரு கலர் கலரி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, மல்லி இலை தூவிக்கலாம். நம்மளோட பருப்பு ரசமும் கத்தரிக்காய் தொக்கும் தயாராயிருச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா அருமையா தயாராயிருச்சு நம்மளோட பருப்பு ரசமும் கத்தரிக்காய் தொக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சமையல் வீடியோ பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.